இந்த வீடியோல REST boundary எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நம்ம பார்த்திருப்போம் REST machining எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒரு பெரிய கட்டர் வச்சு டூல் பாத் ஜெனரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எங்கெங்கெல்லாம் ரீச் ஆகலையோ அதை வந்து ஒரு சின்ன கட்டர் வச்சு நம்ம வந்து மெஷின் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ அதே மாதிரிதான் இந்த REST பவுண்டரி அப்படிங்கிறதும். இப்போ இந்த REST பவுண்டரி டூல் பாத் போய் நம்ம என்னங்கிறத பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பவுண்டரியில REST அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் திக்கர் தென் அப்படிங்கிறது இருக்கும். இது என்ன அப்படின்னா நம்ம கஸ்ப் எவ்வளவு அக்யூரேட்டா மெஷின் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் ஏரியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டாலரன்ஸ் இருக்கும். திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஒய் திக்னஸ் மட்டும்தான் எனேபிள் ஆயிருக்கு. நீங்க வேணா இசட் திக்னஸ் கொடுத்துட்டு அதில் ஸ்டாக் கொடுத்து பவுண்டரி ஜென்ரேட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போனுடைய REST டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 புல் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன டூல் ஓடி இருக்குன்னா 40 புல் ஓடி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த REST பவுண்டரி அப்ளை பண்ணி இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் அதே மாதிரி சில பாக்கெட்ஸ்லாம் எங்கே ரீச் ஆகலையோ அந்த இடத்துலலாம் இந்த பவுண்டரி நம்ம கிரியேட் ஆனதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு 40 புல் வந்து ரீச் ஆகலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம REST பவுண்டரி கிரியேட் பண்ணி கூட நம்ம டூல் பார்த்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.